சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மகளிரை கௌரவிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று நாரிசக்தி புரஸ்கார் என்ற விருதுகளை வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் இந்த விருதுகளை வழங்கி அவர் கௌரவித்தார். தெலுங்கானாவில் மலைவாழ் பெண்களுக்கு விவசாயம் மற்றும் விவசாய தொழில் கற்றுத்தந்து சிறந்து சேவையாற்றிய பாடலா பூதேவி, போர் விமானங்களை இயக்கும் பெண் விமானிகள் பாவ்னா கந்த், மோகனா சிங், ஆவ்னி சதுர்வேதி ஆகிய மூன்று பெண்கள். கேரளாவில் 105 மற்றும் 98 வயதில் 4ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பாகிரதி அம்மா, கார்த்தியாயினி அம்மா ஆகியோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தடகள போட்டிகளில் 30 பதக்கங்களை வென்று சாதனை படைத்த 104 வயது தடகள வீராங்கனை மன் கவுருக்கும் விருது வழங்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் அழிந்து வரும் கலைகளில் ஒன்றான ஆடை அச்சு ஓவிய கலை செழிக்க சிறப்பாக சேவையாற்றியதற்காக ஆரிஃபா ஜான் என்ற பெண்மணிக்கு விருது வழங்கப்பட்டது. இதேபோல் காளான் பயிர் அபிவிருத்திக்கு சிறந்து பணியாற்றி வரும் பீனா தேவி என்ற பெண்ணுக்கும் நாரிசக்தி புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. இந்த விருது வழங்கும் விழாவில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஸ்மிருதி இரானி, கஜேந்திர சிங் ஷெகாவத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்.